ஹலோ கைஸ், நான் தான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டது இந்த ஸ்லீவ் சொல்லுவேன்னு, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஒன் டேப் அடிக்கக்கூடியவர் தான். அதுக்கு தான் மெயினாக வந்து மாட்டிக்கிட்டு விளையாடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 300 ரூபா, இதே மாதிரி நிறைய ரேட்டுக்கு இருக்குது. ஓகேவா, எப்படியும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஆன்லைன் போனாலே. ஓகே, இதை விட சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 ரூபாங்க. இதை விட பெஸ்ட்டாகவே செய்யலாம். இதில் என்ன ப்ளஸ்னா, இது போட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எதுவுமே போட தேவையில்லை. அந்த 5 ரூபா, ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெடிக்கல், ஓகே, இப்போ ஒரு சின்ன பையனாக இருந்தாலுமே டக்குன்னு மொபைல் எடுத்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுற முடியாது. ஓகேவா, இப்போ குட்டி குட்டி நிறைய பசங்க விளையாடுவாங்க, அழகாக மெடிக்கலில் போய் 5 ரூபா தான் க்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னா அது சுண்டு விரல், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சுண்டு வரல தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த சைஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிடுங்க, மற்ற எல்லாமே பெரிய பெரிய சைஸாக இருக்குங்க. அது என்னென்ன சைஸுக்கு சும்மா வந்து வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லு, சும்மா வாங்கிட்டு வந்தாங்க. கடைசி பார்த்தா இலக்கே பத்தல, கடைசி பார்த்தா அந்த சுண்டு வரல் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க. ஓகே, அதை மட்டும் கட் பண்ணிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா கட்டுறதுல மட்டும்தான் நச்சு நின்று, இதை விட பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஓகேவா, எப்படின்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னால் வந்து நீங்கள் கூட நினச்சிருப்பேன், நேற்று வந்து இந்த ஸ்லீவ்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது வந்து அதை போட்டு விளாண்டுருப்பேன்னு. அது வந்து நார்மலாக தான் விளாண்டுது, அதை என்னால் போட்டு விளையாடவே முடியல, அக்யூரிசியும் கரெக்டாக இருக்க முடியல. மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் ஆகுங்க. ஓகே, ஒரு 2 நாள் நீங்கள் போட்டு விளாண்டிங்கன்னா அடிச்சு ஓட விட்டுருவீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த MB40 UMP பார்த்தீங்கன்னா பியூர் ஹெட் தான் விழுகும், மண்டையில் மட்டும் தான் விழுகும். இதை வச்சு நான் ட்ராக் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒன் டேப் எப்படி, அந்த Y444 மாதிரி எப்படி தவிக்கிட்டு UMP எப்படி ஷாட் அடிப்போம், எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வருது எல்லா வீடியோவும். அதே மாதிரி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபோன் வச்சு நான் எப்படிலாம் ஒன் டேப் அடிச்சிடும், அதே ஃபோனில் இப்போ நான் வந்து சும்மா அடிச்சிருப்பேன். ஆனால் சுத்தமாக விளையாதுங்க. அப்போ 500 டிபி வச்சிருப்பேன், இப்போ 500 டிபி இல்லாமல் சும்மா ட்ரைனிங் ரூமில் அடிச்சு காமிச்சிருப்பேன். எல்லா வீடியோவுமே கடைசியில் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வேற லெவலான வீடியோன்னு சொல்லலாம். எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே இதுலேயே வந்துடும். மிஞ்சி போனால் இன்னும் ஒரே ஒரு இது தான், அந்த ப்ரீசீசன் ஸ்கோப், அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நூப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஸ்கோப் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஹெட் விழுகிற மாதிரி, அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் நான் சொல்லித்தரலாம். மற்ற எல்லாமே அந்த ஜம்ப் ஸ்கோப் போட்டு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில். ஓகே, ரைட்டு, நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரில் மாட்டியாச்சு. ஓகே, அது மட்டும் பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் நார்மல் இதுவும் போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மாட்டிகிட்டு அடிக்கவே முடியாது, லைட்டாக பார்த்தீங்கன்னா பவுட்ரு. ஓகேவா, அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கையில் பார்த்தோன்னா லைட்டாக கொட்டிட்டு அது கடைசி வரை ஒட்டியிருக்க முடியாது, ரொம்ப டிஸ்பிளேயில் தடவினீங்கன்னா அப்புறம் அங்கே வந்து அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவுட்ராக தான் இருக்கும், அது ஒரு கடுப்பாகவே இருக்கும். ஓகேவா, அதனால் உங்களால் விடவே முடியாது. லைட்டாக பவுட்ரை தொட்டுட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா அடித்தாலே ஒரு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு டிஃப்ரெண்ட்லாம் இருக்காதுங்க. ஓகேவா, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் இதில் என்ன, இது வந்து பவுட்ரு போடாமல் நீங்கள் வந்து சும்மா வந்து இதை வந்து நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம் லிஃப்டில் உள்ளது. ஓகே, ஆன்லைனில் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மிஞ்சி போனால் ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா, அது ஓயம் போட்டால் உங்களுக்கே தெரியும், ஏன்னா வந்து ரொம்ப கை வேர்க்கும். இதுனா இந்த கிளாத்துனா பார்த்தீங்கன்னா வேர்க்காது, இதுனா பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப வேர்த்துச்சு, அது ஏனே தெரியல. ஓகேவா, அதே மாதிரி ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். தூக்கி போட்டுருங்க. ஓகே, ஒரே ஒரு அட்டை யூஸ் பண்ணுங்கள், வெறும் 5 ரூபா தானே. ஓகேவா, அந்த இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. இது மாதிரி கூட நிறைய க்ளவுஸ் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணுங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, ஒரு லைட்டாக பவுடரை தொட்டுட்டு டிஸ்பிளே அந்த வந்து, ஏன்னா மெயினாக இதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எல்லா விரலும் மாட்டி ஆகலாம் தேவையில்லை. ஓகேவா, சும்மா அது வந்து சும்மா போடுவாங்க அவ்வளோதான். நானே பார்த்து எதுக்கடா 2 விரலாக போட்டிருக்காங்க, பசங்க ஒரே விரலில் போட்டலாமே, ஏன்னா ட்ராக்குக்கு மட்டும்தான். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஓவர் ஸ்பீடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோனு, ஆனால் நான் எடுக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு, வாங்கி விவோவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ, அதனால் ரொம்ப கேவலமான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து ஐஃபோன்லேருந்து அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுவேன், எவ்வளோ கிளியராக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ரைட்டு, இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்போ UMP எடுத்துகிட்டு உள்ளே போவேன். இதான் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஷாட், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்லீவ்ஸ்லாம் மாட்டல. ஓகேவா, இப்போ உள்ளே போய் ஜம்ப் ஷாட்டுக்கு இந்த ஸ்லீவ்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா ஒரு ஸ்கோப்பு ஒரு ஜம்பு ஒரு ஃபயர் பட்டன் அவ்வளோதான். அது ரைட் ஃபயர் பட்டனாக இருக்காது, லெஃப்ட்டில் தான் பண்ணணும். ரைட்டில் பண்ணீங்கன்னா ஒன்று லெஃப்ட்டில் போகும் புல்லெட்டு, இல்லை லைட்டில் போகும், அந்த ஸ்ட்ரைட்டாகவே புல்லெட்டு போகாது. நிறைய பேர் பார்த்துருந்தா நம்ம தமிழ் பிளேயர்ஸே போட்டிருந்தாங்க, கரெக்டாக ஸ்கோப் போட்டு ரைட்டில். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்கோப் போடுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க, அப்படி ஒரு ட்ராக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டு ரைட்லேயே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா, அதுதான் தப்பு. லெஃப்ட் ஃபயர் பட்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கோப் போடுறீங்க, இப்போ பாருங்கள் உள்ளக்க ட்ரைனிங் ரூமில் முதல் வந்தவுடனே எந்த ஒரு கட்டும் பண்ணல, உள்ளக்க வந்து ஒரு ஸ்கோப் போடுவேன், ஒரு ஹெட்ஷாட், அவ்வளோதான். கரெக்டாக ஒரு ஸ்கோப் போடணும். ஓகே, நீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எனிமி வந்துட்டார், ஒரு ஸ்கோப் போட்டு லெஃப்ட் ஃபயர் பட்டன், அந்த ஒரு செகண்ட் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்கோப்பு அடுத்த
ஜம்ப், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபயர் பட்டனில் கை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டுட்டு ஜம்ப் பண்ண போதே ஃபயர் பட்டனில் கை வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன பாடியில் உள்ளுதரும். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்கோப் போட்டு பொறுமையாக ஜம்ப் பண்ணி நீங்கள் அடித்தாலே ஹெட்டில் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். வேறு வழியில் இப்போ பாருங்கள், நீட்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஈஸி தான், இங்கே சிம்பிள் டிப்ஸ். இங்கே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான். ஓகே, ஸ்கோப் போட்டு தவ பெரிய ஹேக்கர்ஸ் அட்ட மாதிரி விழுவ போகுது. கஷ்டப்பட்டு ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு நச்சு ஒரு சாட்டு கரெக்டாக அடிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும் திடீர்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம், கரெக்டாக 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகேவா, இப்போ வரைக்கும் 4 வருஷம் ஆயிடுச்சு. இதில் தான் ஃபஸ்ட்டு அடித்து நான் வீடியோ போட்டுப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் போக்கும், அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோனாக வந்து, அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் காசு வந்து அதுக்கப்புறம் தான் ஐஃபோனே வாங்கினேன். ஐஃபோனை பொசுக்கெல்லாம் வாங்கிட முடியாது. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுற எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இதை பார்த்தீங்கன்னா ட்ராக்கே வளர்க்க முடியல. 500 DPI வைப்பேன் இதில், வைக்காமல் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட் விழுவோம், ஆனால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து என்னால் விளாட முடியாது. ஏன்னா இதில் இருக்க ஸ்டோரேஜ் இருக்கிற ரெக்கார்டு எல்லாம் ரொம்ப அடி ஆயிடுச்சு. ஒரு 2 GB ரேம் ஈக்குவலாக இந்த ஃபோன் இருக்கும். எனக்கு கால் பண்ணால் வராது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியாது, ஒரு இதை தொட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஸ்லீவ்ஸ் போட்டால் அடிக்கலாம். அவங்க நார்மலான கை வச்சு சத்தியமாக அடிக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா பவுடர் போட்டிருக்கேன். அந்த கை என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாமே அந்த கரெக்டாக அந்த கையில் பார்த்தீங்கன்னா பவுடர் கொட்டி வச்சுருப்பேன். அதில் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அது ஒரு இது. ஓகேவா, நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் செட்டிங்ஸில் போய் நிறைய பேர் டிபி வச்சு விளாடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் அது எந்த இடக்கே மறந்துடுச்சுங்க. ஏன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணி அப்போட்குள்ளே போய் அந்த பில்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் 3 நாள் டச் பண்ணாலே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை தொட்டு அதில் பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு ஃபோனு போயிடும். அந்த மாதிரி வைக்காதையா, ஒரு 6 GB ரேமுக்கு மேலே இருந்தால் நீங்கள் டிபி வைங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 6 GB ஃபோன் கரெக்டாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 DPI வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். அந்த ரொட்டேட் இப்போ வந்து நான் வந்து 3 ரொட்டேட் பண்ணுறேன். இதே ஐஃபோனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரே ரொட்டேட் தான். என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், லேக்காக இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கு தான் ஐஃபோன் என்னை பொறுத்தவரை. மற்றபடி ஒன் டேப்னா ஆண்ட்ராய்டு நான் சொல்லுவேன், பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த 6G இந்த மாதிரி மொபைல்லாம் வாங்கினீன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமாக ஒன் டேப் அடிக்கலாம், நிறையா இருக்குது. ஓகே, போக்கோல எனக்கு பிடிச்சதே பார்த்தாலும் போக்கோ ஆண்ட்ராய்டு மொபைலு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் டெத் ஆயிடுச்சு. ஓகேவா, போக்கோ டெத்து, இது வந்து போக்கோக்கு முன்னாடி வகையில் தான், ஆனால் இது சாகாமல் இருக்குன்னு. ஓகேவா, என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்தினா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் போட்டு எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேக்கர் மாதிரி விழுவில் அழகாக ஒரு ஸ்கோப் போட்டோம்னா மொத்த புல்லட்டு கெட்டுக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எனக்கு சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா, 5 ரூபாயில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிட்டு போயிருங்க. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பவுடரை தொட்டு அது பவுடர் மெயினாக இருக்கணுங்க. வெறுங்க சத்தியமாக இதை வச்சுலாம் முடியாது. ஓகே, கரெக்டாக பவுடர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும், இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு கிரிப்பு மாதிரி பிடிச்சிடும். இது வந்து லப்பர். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா கிளாத், அசால்ட்டாக டிஸ்பிளேயில் வலிக்கிட்டு போகும். இது பார்த்தீங்கன்னா வலுக்காது. லைட்டாக பவுடரை தரையில் கொட்டியோ இது பண்ணியோ லைட்டாக தொட்டு அந்த டிஸ்பிளேயில் மட்டும், ரைட்டில் மட்டும், அந்த ஃபயர் பட்டனில் மட்டும், நீங்கள் எங்கே தொடியலோ அங்கே மட்டும் தொட்டால் போதும். டிஸ்பிளேயில் ஃபுல்லாக கொட்டாதே, அப்புறம் ஒரு மாதிரி அதுவே தெரியாமல் போயிடும். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பை.